எங்களுடைய இந்த கோரிக்கை என்பது மனிதாபிமானம் சார்ந்தது. சாதி மத வடக்கு பேதமின்றி இவர்களை விடுதலை செய்ய முன்விடுதலை செய்ய வேண்டும். 14 வருஷம் நின்றாங்க, 20 வருஷம் நின்றாங்க. ஆயுள் தூரம்னா என்ன நினைக்கிறோம், 14 ஆண்டுகள் சொல்லி பொதுவாக கருதுறோம். நீங்க 20 வருஷம் 25 வருஷம் அவங்க வாடி வந்துங்கிறாங்களே, அவர்களை விடுதலை செய்ய சொல்லி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளைக்கு 5 நாட்களுக்கு முன்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 1000கணக்கான பொதுமக்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்பார்கள். அதாவது முதலமைச்சருடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சர்கள்லாம் மேயர் அந்தஸ்து குறைக்க நினைக்கிறாங்க, கவர்னருக்கு அதிகாரத்தை கூட்ட நினைக்கிறாங்க, இதன் மூலமாக கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்க நினைக்கிறார்கள். இந்த ஏலத்தில் ஏன் பிஎஸ்என்எல், நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை இயங்கக்கூடிய அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல்ஐ ஏன் அவர்கள் பங்கேற்க செய்யவில்லை? அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஏற்றது போன்று இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த ஏலம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் குற்றம் சாத்திடும். ஏன்னா தேவையற்ற விஷயங்களை வந்து பேசுகிறார் பாருங்களா, ரஜினிகாந்த் அவரும் சந்திக்கிறாங்க, சந்திக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அங்கே பேசுகிற அரசியல் வெளியில் பேச முடியாதுங்கிறார் யார், ரஜினிகாந்த். அப்போது வெளியில் பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன அரசியல், அரசியல் என்பது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுமா இல்லையா, அரசியல் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். வெளியே பேச முடியாத அரசியல் அப்படின்றத பேசுகிறாங்க ஆளுநரும் அவரும் உட்காந்துக்கிட்டு. அடுத்து ஆனாலும் கூட திராவிட இயக்க கொள்கையில் அவங்களாம் உறுதியாக இருக்காங்க, இது அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க டெல்லியில் உள்ள ஒரு சிலருக்கு, அதனால தான் கவர்னரெல்லாம் வைத்து அதை சிதைக்கக்கூடிய வழியில் பண்ணுறாங்க. ஆனால் என்னத்தவங்க சொன்னாலும் சரி தான், திராவிட இயக்கம் தான் அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டை ஆளும். திமுக அரசுக்கு உருவிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வேலைகளை கவர்னர் செய்தால் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி இந்த அரசை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வோம். ஏன்னா அதை கவர்னரை வச்சு ஒன்றிய அரசு டிஸ்டர்ப் பண்ண நினைச்சுன்னு சொன்னோம்னா இதை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நாங்கள்லாம் செய்வோம். இது வந்து தமிழர்களுடைய கடமை. இப்போ பாருங்கள் அதிமுகவை சீரழிக்கிறாங்க திட்டமிட்டு, பார்த்தீங்களா, அதிமுகங்கிறது அது ஒரு திராவிட கட்சி, அதை பலகீனப்படுத்தி உருக்குலையுடைய எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடுங்கிற முழக்கத்தை பிஜேபி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க பார்வையில் முதல்ல அதிமுகவை உடச்சி பலகீனப்படுத்தி சின்ன பண்ணப்படுத்தணும், அதுக்கப்புறம் திமுக கை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு கட்சிகளையுமே இங்கே அழிக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில். ரெண்டு கட்சியில் யார் வேணாலும் வரட்டும், மூணாவது நீங்கள் யாரும் வந்துடக்கூடாது வடக்கேன்னு சொல்லி, வட இந்தியாவுடைய வாடகை காற்றை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை.